ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைலண்ட் நாய்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஜாக்கி கபீர். நம்மளுடைய நரேட்டர் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல மழை பெய்யுது. டைம் வந்து அரௌண்ட் 5:30 வந்து இருக்கும். ரோட்டில் ஃபுல்லாக ப்ரைவேட் கார்ஸ் மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. நம்மளுடைய நரேட்டர் என்ன நினைக்காங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இருக்கா, அதில் ஏறி வீட்டுக்கு போயிடலான்னு நடக்க ஆரம்பிக்காங்க. அண்ட் அவங்க வந்து நல்லா நனைஞ்சு போயிருந்தாங்க. ஆனால் அம்பர்லா கையில் வச்சுருக்காங்க, இருந்தாலுமே நல்லா நனைஞ்சு போயிருந்தாங்க. நம்மளுடைய நரேட்டருக்கு கமான் கமான் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. இது வந்து ஒரு ரைடர் அண்ட் இது வந்து ஒரு 4-வீலர். 10-15 பர்சன்டேஜ் வந்து அதில் ட்ராவல் பண்ணலாம். நம்மளுடைய நரேட்டர் வந்து அந்த ரைடருக்குள்ளே ஏறுதாங்க. ஒரு 2 வயசானவங்களுக்கு நடுவில் வந்து உட்காருதாங்க. அந்த ரைடருக்குள்ளே உள்ள எல்லாருமே அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து நல்லா வெயில் அடிச்சுது, இப்போ மழை பெய்யுது, அதுவும் ரொம்ப பயங்கரமாக அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் நம்மளுடைய நரேட்டர் கண்டுக்கிடவே இல்லை. அவங்களுடைய மைண்டில் வேறு தாட்ஸ் வந்து இருக்குது. மார்னிங் கிளம்பும்போது அவங்களுடைய விண்டோவை பூட்டுனாங்களா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய பெட்டில் நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. சப்போஸ் அவங்க வந்து பூட்டலைனா ஜன்னல் வழியாக தண்ணி உள்ளே வந்து அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ரைடர் வந்து நிற்கிது, நம்மளுடைய நரேட்டர் வந்து இறங்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவர் மாதிரி தண்ணி அவ்வளோ நிறையா இருக்குது. நம்மளுடைய நரேட்டருக்கு சரி நடக்க ஆரம்பிக்காங்க. நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ஆங்கிள் அளவு தண்ணி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அவங்களுடைய முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடுது. அண்ட் ஸ்மெல்லும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நிறைய வாட்டர்ஸ் கலக்கிறனால ஸ்மெல்லும் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு எம்டி ரிக்ஷா வந்து வருது. நம்மளுடைய நரேட்டர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் கேப்போல் அந்த முக்கு வரை கொண்டு போய் விட முடியுமான்னு, அதே மாதிரி நம்மளுடைய நரேட்டரும் அந்த எம்டி ரிக்ஷாவில் கேட்டு ஏறுதாங்க. எப்போதுமே அந்த ரிக்ஷாவில் ஃபைட் ஆக்கா தான் கேட்பாங்க. பட் இப்போ வந்து நல்ல மழை பெய்யுது, தண்ணி வேற அளவுக்கு அதிகமாக இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து 15 டாக்கா வந்து கேட்காங்க. நம்மளுடைய நரேட்டருக்கும் வேறு வழி இல்லை, சரி நான் 15 டாக்கா தாரேன் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணி அந்த ரிக்ஷாவில் வந்து ஏறிடுதாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குன்னா பங்காளதேஷில் நடக்குது. அண்ட் இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியும் கூட. நம்மளுடைய நரேட்டர் வந்து ஒரு 3 அடுக்கு மாடியில் தான் வாழ்கிறாங்க. அந்த 3 அடுக்கு மாடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளுடைய நரேட்டர் வந்து இருக்காங்க. நம்மளுடைய நரேட்டருடைய ரியல் ஃபேமிலி வந்து வேறு இடத்துல இருக்குது, குல்னா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இப்போ நம்மளுடைய நரேட்டர் வந்து வேறு ஒரு ஃபேமிலி கூட தான் இருக்காங்க. அண்ட் அந்த ஃபேமிலியில் ருக்மி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 5 வயசு. அண்ட் அந்த பொண்ணு இருக்காங்களோ அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய கிராண்ட் மதர் இந்த 4 பேர் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்காங்க. நம்மளுடைய நரேட்டரும் அந்த ஃபேமிலி கூட அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க. நம்மளுடைய நரேட்டரும் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரியே மாறிட்டாங்க. நம்ம இந்த ருக்மி இருக்காங்களோ சின்ன பொண்ணு, அவங்க வந்து நம்மளுடைய நரேட்டர் பெட்லேயே ஆஃபன் படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நரேட்டர் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் வேகமாக அவங்க ரூமை திறந்து பார்க்காங்க. ஜன்னல் வந்து அவங்க பூட்டவே இல்லை. ஸோ விண்டோ வழியாக தண்ணி வந்து அவங்க புக்ஸ்லாம் நல்லா ஊறி போகிற அளவு நல்லா நனைஞ்சு போயிட்டு, ஸோ மழை வந்து நிற்கவே இல்லை, தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ ரோட்டில் கார் போகும்போது அதை அடித்து வர்ற தண்ணிலாம் இவங்க வீட்டுக்குள்ளே வந்து வருது. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த காரை கர்ஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நைட் ஆகுது, 9:00 ஆகுது. எல்லோரும் டின்னருக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ தண்ணி வந்து ரோட்லேருந்து வீட்டுக்குள்ளே வர்றனால அது கூட அந்த தண்ணி கூட ஸ்னேக்கும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த கிராண்ட் மதர் இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரில, நான் இப்படி இப்போ அனுபவிக்கினே அப்படின்னு சொல்லி இந்த கிராண்ட் மதர் வந்து சொல்கிறாங்க. அந்த தண்ணி கூட வேஸ்ட் வாட்டர் பைப்பு வரும்ல அந்த தண்ணியும் சேர்ந்து அந்த மழை தண்ணி கூட கலந்து அவங்க வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் வயர்ஸ்லாம் தண்ணியில் பட்ட டேஞ்சரில், ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறது. அப்புறம் வந்து அடி ரேக்ஸ்லாம் கிளாத்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த கிளாத்ஸ்லாம் தண்ணியில் நனைஞ்சி அது வந்து இதாகிரும்னு சொல்லி அவங்க வந்து அந்த கிளாத்ஸ்லாம் பத்திரப்படுத்தி வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் வந்து குறையவே இல்லை, இன்ச் பை இன்ச்சு கூடிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளட்டை இதுக்கு முன்னாடி யாராவது அனுபவிச்சு தான் இந்த சிச்சுவேஷன் வந்து புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுடைய நரேட்டரும் இந்த சிச்சுவேஷனை ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து டிவியில் நியூஸ் கிளிப்ஸில் தான் பார்த்துருக்காங்க. டிவியில் சொல்லுவாங்களே இங்கே வந்து மழை பெஞ்சுது, ஸோ வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி தான் நம்மளுடைய நரேட்டரும் பார்த்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்காங்க. நம்மளுடைய நரேட்டருக்கு என்ன தோணுதுன்னா, யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கிட்ட மாதிரி நம்மளுடைய நரேட்டருக்கு வந்து தோணுது. ஸோ அவங்க
தண்ணியில் ட்ரைனேஜ் வாட்டர், அப்புறம் ரெயின் வாட்டர், அப்புறம் அந்த ரோடில் இருக்குள்ள அந்த டர்ட் எல்லாமே கலந்து பிளாக் கலரில் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சின்ன பொண்ணு இருக்காங்களோ ருக்மி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணிக்குள்ளே எல்லா ஒரு பொருளையும் தூக்கி தூக்கி போடுறது, இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நரேட்டருடைய சீப்பையும் தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறது, இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் ருக்மியோடைய ஃபாதர் வந்து வராங்க. அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சர்வீஸ் ஹோல்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்போதும் ஒரே டைமுக்கெலாம் வீட்டுக்கு வரமாட்டாங்க, டைம் வந்து டிஃபர் ஆகும், எப்போனாலும் அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ருக்மி வந்து சின்ன பொண்ணு, அந்த பொண்ணால் இதை வந்து தண்ணியெலாம் இருக்குது, அந்த பொண்ணால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மியுடைய அம்மாவோடைய அம்மா வீட்டுக்கு, அந்த கிராண்ட் மதர் வீட்டுக்கு இவளை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ருக்மி வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரிவர் மாதிரி தண்ணி வந்தது, ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது, பாம்பு வந்தது, இந்த இதில் அவங்க வந்து டின்னர் சாப்பிட மறந்து போயிருந்தாங்க. அவங்களுடைய டின்னர் என்னென்னா குக்டு ரைஸ் அண்ட் ஃபிஷ் வித் டால். ஸோ எல்லாரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால டேர்ன் பை டேர்ன் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. பட் அவங்களால ஒழுங்காக சாப்பிட முடியல, பிகாஸ் அந்த தண்ணி ட்ரைனேஜு எல்லா தண்ணியும் கலந்து வர்றதுனால ஸ்மெல்லு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால அவங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. அண்ட் தண்ணி வந்து பிளாக் கலரில் இருக்குது. நம்மளுடைய நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளுக்கு தான் தெரியும் இதில் எவ்வளோ ஜேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த கிராண்ட் மதர் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணணும், பட் டாய்லெட்டும் ஃபுல்லாக வாட்டரால் நிரம்பிட்டுங்கிறனால டாய்லெட் யூஸ் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாமே அர்த்தம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடையிலலாம் ஏதாவது பொருள் வாங்கினா ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய நரேட்டர் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பிளாஸ்டிக் பேக்கை எடுத்து அந்த கிராண்ட் மதர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே.